ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேகஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஹவு டு வாங்க நீங்கள் எபிசோட்குள்ள போகலாம் நம்ம சுவிட்சை எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம எப்பயுமே வேகமாக அமுக்கிடக்கூடாது. வேகமாக அமுக்கினா நம்ம தூக்கி அடிச்சிடும். இப்போ நான் வேகமாக அமுக்கி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன். வேகமாக அமுக்கினா இந்த மாதிரி பல படு பயங்கரமான வெள்ளவிகள்லாம் வரும். அதனால் நம்ம எப்பவுமே பொறுமையாக அழுத்தணும். இங்கே இப்படி அழுத்திட்டால் லைட் ஆன் ஆகிடும். இந்த லைட்டை நம்ம ரொம்ப நேரத்துக்கு விட்டால் கரண்ட் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்மளால் கரண்ட் பில் கட்ட முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திருப்பி இதை பொறுமையாக ஆஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் நைட்டு நேரத்தில் நீங்கள் லைட்டு போட்டுக்கலாம், காலை நேரத்தில் லைட்டை போடக்கூடாது. இப்போ நான் சொன்ன இதை நீங்கள் வீட்டில் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஐயோ தலைவா, இந்த மாதிரி டைமில் நிறைய கரண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை சேமிக்கிறதுக்கூட நீங்கள் ஐடியா சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறீங்கன்னா சேரை எப்படி தள்ளி உக்காறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சேரை நம்ம எப்படி தள்ளணும் அதுதான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம். இப்போ சேர் இங்கே இருக்குது. இதை நம்ம டர்ருன்னு ஒரு சவுண்ட், வேகமாக இழுத்தா டர்ருன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வராமல் தள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம் இந்த மாதிரி சவுண்டு வரக்கூடாது. சேரை தூக்கி இப்படி திரும்பி விட்டேன். உக்காரும் போது நின்றுமே போய் உட்காந்து அப்படி எப்படி தப்புன்னு உளுந்துடும். பின்னால் இது இருக்குன்னா நான் தப்பு ஸ்டைலில் உளுந்துருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் இப்படி திருப்பிட்டு பொறுமையாக ஸ்குவாட் பொசிஷன் உங்கள் நீயை பெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரெயிட்டன் உட்கார முடியும். உட்காந்துட்டு உள்ளே தள்ளிட்டு இப்படி நல்லா சமைச்சிக்கோங்க. சேரில் உட்காந்து வச்சு. ஸோ சிம்பிள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். கவலைப்படாது, கவலைப்படாது. தலைவரே, இவ்வளோ வருஷமாக நான் நின்றுக்கிட்டே இருந்தேன் தலைவரே. ஏதோ இனிமேல் உங்கள் புண்ணியத்தால் தான் இனிமேல் நான் உட்காரவே போகிறேன். அந்த உட்காரப்ப எவ்வளோ சுகம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே தெரியுது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தலைவரே, நீங்கள் தான் பெஸ்ட். நீங்கள் தான் பெஸ்ட். யாருக்குமே தெரியாது எப்படி சேரில் உட்காரணுங்க. சார் சொல்லி கொடுத்துன்னு மகவனை, டே நீங்கள்லாம் கையில் கடைசிங்க வச்சிங்களேன். ஆனால் அவனை சொல்லியும் ப்ரோஜனம் இல்லை. இந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கிறதுனால தான், அதாவது அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. அவன் இது வரைக்கும் உட்காரவே இல்லைன்றான் பாருங்கள். அதுதான் இருக்கிறதுலையே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணியை எப்படி குடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று டம்ளர், ஒன்று பாடலில் தண்ணி. இந்த பாடலில் இருக்க தண்ணியை நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். பார்த்தீங்களா, ஊற்றிட்டேன். ஊற்றி முடித்தோன்னே தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் ஓகே, பாட்டில் ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, வாய். வாய் இல்லாமல் நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது. மூக்கில் ஊற்றுனா உர போயிடும். அதனால் வாயில் தான் ஊற்றணும். பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாயில் நீங்கள் ஊற்றும் போது பொறுமையாக ஊற்றணும். வேக வேகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த சுவாசப்பை அழுக்கு படிஞ்ச கோணிப்பை மாதிரி ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது என்றால் பொறுமையாக மடக் 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 என்று மூக்குக்குள், நான் இப்போ ஏன் மூக்க முடியும்னா மூக்குக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாதுல, அப்புறம் புற போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் மூக்கில் போகாமல் உதடு மேலே வைக்கி நிதானமாக குடித்தா தண்ணி குடிக்கிறது முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அவ்வளோ, நன்றி. யோ தலைவா, எப்படி தலைவா இந்த மாதிரிலாம் யாருக்குமே தோண தலைவா, உங்களுக்கு மட்டும் எப்படி
எப்படி நம்மளாம் தோணுது? நீங்கள் எனக்கு தெய்வம் தலைவா. யூ ஆர் மை காட், யூனோ. நீங்கள் எனக்கு தெய்வம். எல்லாம் சரி, அது எப்படி அந்த கேப்பை திறக்காம நீ தண்ணி ஊற்றுன? பாட்டில் கேப்பை திறக்கவே இல்லை, ஆனால் தண்ணி உள்ளே போயிடுச்சு. மேஜிக் எதா பண்ணுறியா? இதெல்லாம் நாங்கள் நம்பணும். எவ்வளோ பேர் இதை பார்க்காம இருந்திருப்பாங்க. ஜெஹை, நடத்துங்கடா நடத்துங்கடா. இதில் அவர் வேற தண்ணி குடிக்காமையே அவன் இருந்தான். மில்க் ஷேக்கில் என்னடா குடிச்சிங்க? தண்ணி குத்துலையா? அதில் வெறும் அப்படியே பாலாகவே குத்துட்டீங்களா? உங்களெல்லாம் தேடி வரேன்டா நான், விடமாட்டேன்டா நான். நம்ம யூடியூப்ல எதை சொன்னாலும் நம்புறானுங்க. இந்த மாதிரி பல ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வீடியோ வேணாலும் போடலாம் போல இருக்கே. ஆனா இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம மொக்கு ஜொக்கு போட்டு இந்த மாதிரி மொக்கையா பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எங்க போனாலும் நம்மளை கருத்தி வந்து அடிப்பாங்க. அதனால இருக்கிற 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுக்கிட்டு கடைச்ச காசு வரைக்கும் லாபம்னு வச்சுக்கிட்டு ஏதாவது யூகேக்கோ யூஎஸ்ஏக்கோ ஓடி போயிடலாம். இதுக்கு மேலே இந்த வீடியோவை நம்ம போடக்கூடாது. நன்றி. என்ன தலைவரை காணோம்? யோ தலைவரே, எங்கே இருக்கீங்க? நான் வீடியோஸே போடல. யோ தலைவரே, எங்கே இருக்கீங்க? நான் உங்கள் வீடியோக்கு லைக் போடணும். நீங்கள் காட். யோ தலைவரே, எங்கே இருக்கீங்க? தலைவா, தலைவா, தலைவா. இதுதான் சில யூடியூபர்ஸ் பண்ணுறது. பட் எல்லா யூடியூபர்ஸையும் நான் தப்பு சொல்லலை. சில யூடியூபர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் நாங்கள் பண்ணது வெறும் ஒரு ஃபன்னுக்காக தான் பண்ணோம். நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸும் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸும் இருக்கிறதுனால தான் சில பேர் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாக வராங்க. பட் அவங்க தப்பு சொல்ல, நம்ம ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம எதை நம்ம சர்ச் பண்ணுறோன்றது முதல் முக்கியம். அந்த சர்ச்சிங்கை வந்து அவங்க எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதும் பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்த்தையும் அவங்க பணமாக்கிறது புத்திசாலித்தனம் தான் நான் எடுத்துக்கணும். வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தியமாக இதுதான் கடைசி எபிசோட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.